வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உளநலம் நிகழ்ச்சி வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று நாம் இந்த உறவு துறவு என்பது பற்றி சிறிது சிந்திக்கலாம். பொதுவாக வந்து இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, ஒன்று வந்து உறவு, மற்றது துறவு. உறவு என்று சொல்லும்போது அது என்ன என்று பார்த்தால், நாம் வந்து இந்த உலக வாழ்க்கையில் பொருட்களோடு, மக்களோடு, இன்னும் வாழ்க்கை வசதிகளோடு நாம் தொடர்பு கொண்டு தான் இருக்க வேண்டும். ஸோ அதை தான் வந்து உறவுன்னு சொல்லுவாங்க. துறவு என்று சொல்லும்போது நாம் இவையெல்லாம் விட்டு விலகி இருப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்குது அப்படி சொன்னாக்க, துறவு என்று சொன்னாலே அது பொதுவாக எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, அது ஏதோ வந்து நம்ம ஒரு காவி உடை அணிந்து கொண்டு காட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி, மக்கள், இன்னும் பொருட்கள், மற்ற வசதியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அங்கேயே உட்காந்து இருப்பது தான் துறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான துறவு அதுவல்ல. நாம் எதையும் துறந்து விட முடியாது. சின்னதாக ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரு ஒருத்தர் அவர் சீடரோட ரெண்டு பேரும் அவங்க வந்து ஆன்மீக நிகழ்ச்சியெலாம் செய்து வராங்க. அப்போ குருவானவர் வந்து வடநாடு யாத்திரை போகிறார். அப்போ போகும்போது அவர் என்ன பண்ணார், சீடரை வந்து ஒரு கிராமத்தில் தங்க வச்சுட்டு, நீ இங்கே இரு, நான் ஒரு வருடம் வந்து வடநாடு யாத்திரை போயிட்டு திரும்பி வந்து உன்னை அழைத்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ அந்த கிராம மக்கள் கிராமத்து ஓரத்தில் ஒரு குடிசை போட்டு அவரை தங்க வச்சு அவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. அவர் ஆன்மீக சொற்பொழிவு பயிற்சியெல்லாம் அந்த கிராமத்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றார். அப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பாது, அங்கே எலி தொல்லை அதிகமாகுது. அதனால் அவர் சொல்கிறார், இங்கே எலி அடிக்கடி வருது, துணியெல்லாம் கடிச்சிது. மக்கள் சொல்கிறாங்க, சரி ஒரு பூனையை வாங்கி விட்டலாம், அந்த பூனையை வாங்கி விட்டால் எலி தொல்லை போயிடும் அப்படின்ட்டு ஒரு பூனையை கொண்டு வந்து கட்டி வைக்கிறாங்க. அப்புறம் பூனை அடிக்கடி பசியால் கத்துது, அதுக்கு பால் தேவைப்படுது உணவு, உடனே ஒரு மாடை கொண்டு வந்து கட்டுறாங்க. மாடின் மூலம் பால் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த மாட்டுக்கும் உணவு தேவையாக இருக்குது, அதனால் வைக்கோல் போடுறது அதெல்லாம் தேவையாக இருக்குது. அதனால் ஒரு காணி நிலத்தை கொடுத்து அங்கே விவசாயத்தில் வரக்கூடிய அந்த வைக்கோலெல்லாம் மாட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ அந்த நிலத்தை பராமரிக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, சரி அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த விவசாயத்தெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் பண்ணி அவர் வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ அப்போ வந்து அவங்க திரும்பி வரும்போது பார்த்தாக்க, அந்த குரு வந்து இவர் வந்து இந்த மாதிரி குடியும் குடித்தனமாக இருக்கார், என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்க இது மாதிரி எல்லாம் கதையும் சொல்கிறார். ஸோ நீ வந்து எல்லாத்தையும் வந்து விலகி இருந்தாலே உனக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஒரு சின்ன துணியை கிழித்து ஒரு கோவணத்தை இடையில கட்டிட்டு, நீ இதை அணிந்து கொண்டால் போதும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு சென்று விட்டார் என்று சொல்லுவாங்க. ஸோ அப்போது உறவு என்பது நம்ம வந்து அந்த பொருட்களோடும் மக்களோடும் தொடர்பு கொள்வது. துறவு என்பது அனைத்தையும் துறந்து விட்டு போவது அல்ல துறவு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்போ சுவாமிஜி சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு மலையடிவாரத்தில் போயிட்டு உக்காந்துட்டு நம்ம துறவரம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால், அங்கே வந்து நாம் எதை துறந்து விட்டோம், இந்த பூமியின் மேலே தான் நம்ம வாழணும், இந்த காற்றை நம்ம சுவாசிக்கணும், தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஆக அந்த துறவரம் என்று சொல்லும்போது நாம் எதையும் துறந்து விட்டோம் என்று சொன்னால் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்போ உறவு துறவு என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமிஜி அழகாக சொல்லுவாங்க, ஒரு தோசைக்கல்ல வந்து ஒரு தோசை மாவு ஊற்றுறோம் தோசை சுடுறதுக்காக. அப்போ வந்து அது எவ்வளவு நேரம் அந்த தோசைக்கல்லில் தொடர்பில் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் தொடர்பில் இருந்தால் தான் அது வந்து சரியாக இருக்கும். நான் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2-3 நிமிடங்கள் அதிகமாக அதை விட்டு வைத்தால் அந்த தோசையானது அது கருகிவிடும், அது வந்து சாப்பிடுவதற்கு லாயக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இதை தான் வந்து ஆன்மீகத்திலையும் சொல்கிறாங்க. அப்போ உறவு என்பது நாம் பொருட்களோடு தொடர்பு கொள்வது, துறவு என்பது எவ்வளவு நேரம் நம்ம அந்த தொடர்பில் இருக்கணுமோ அந்த தொடர்பு முடிந்த பிறகு அதை விட்டு நாம் விலகி இருக்க பழக வேண்டும். அதுக்கு பேர் தான் துறவு. மற்றபடி துறவு என்பது நாம் ஏதோ வந்து தனியாக போயிட்டு வாழ்வது என்பது அது துறவாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆகாமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம். ஆகாமிய கர்மம்னா அந்த பொருட்கள் மீது, மக்கள் மீது நம்ம பற்று வைத்து கொண்டு அதன் மீது நம்ம இருக்கும்போது அதை தான் வந்து ஆகாமிய கர்மம் சொல்லுவாங்க. நிஷ்காமிய கர்மம் என்பது தேவையான போது, தேவையான அளவு அந்த பொருட்களோடும் மக்களோடும் நாம் தொடர்பு கொள்ளும்போது அதை தான் அவங்க நிஷ்காமியம் என்று சொல்லுவாங்க. இதை தான் சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னாக்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அப்போ துறவு என்பது எதையும் துறந்து விட்டு செல்வதாகாது. நாம் அந்த பொருட்களோடு கொள்ளும்போது அதனுடைய தொடர்பை நாம் அறிந்து கொண்டு எந்த நேரம் எந்த அளவுக்கு அது தொடர்பில் இருக்கணுமோ அந்த நேரம் அந்த அளவுக்கு அது தொடர்பு கொண்டு, மற்ற நேரம் அதிலிருந்து நாம் விலகி இருக்க பழகி கொண்டால்
அதற்கு பேதான் உண்மையான துறவு என்று சொல்லுவாங்க. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.